வணக்கம் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேரஸ் வச்சு அழகான இயரிங்ஸ் தாங்க இதுக்கு சக்கர் சக்கர் பீட்ஸ் ஐபின் ஹூக்ஸ் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம செய்யலான்னு காட்டுறோம் ஃபஸ்ட்டு சக்கர் பீட்ஸ் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் மணி கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு சக்கர் பீட்ஸு அதுக்கப்புறம் ஒரு மணி அதுக்கப்புறம் நம்ம மூணு மணி கொடுத்துக்கலாம் பாருங்கள் மூணு மணி கொடுத்துட்டு ஒரு சக்கர் பீட்ஸ் எடுத்துட்டோம் இப்போ வந்து மூணு மணி இருக்குது மூணு சக்கர் பீட்ஸ் இருக்குது இப்போ வந்து நம்ம அந்த முனையை ரிங்காக வளைச்சிக்கலாம் பாருங்கள் இது வளைச்சிட்டு வளைச்சி விட்டோம்னா ரிங் மாதிரி வந்துடும் நம்ம கோக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு பி இது எடுத்துக்கலாம் ஐ பின் எடுத்துப்போம் இந்த முனையை கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை கோத்துக்கலாம் நம்ம பாருங்கள் முனையை கொஞ்சம் விளக்கிட்டு இதில் கொத்துக்கலாம் கொத்துட்டு டைட் பண்ணிப்போம் அவ்வளோதாங்க இப்போ இதில் வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு சக்கர் பீட்ஸ் போட்டு ஃபுல்லாக ஒயிட் கலர் குட்டி மணி கொத்துக்கலாம் இது ஒரு எட்டு மணி கொத்துக்கலாம் திருப்பி ஒரு சக்கர் பீட்ஸ் கொத்துட்டு அதை வந்து நம்ம ரிங் மாதிரி திருப்பி சுற்றிக்கலாம் அவ்வளோதாங்க அதே போல் இந்த பக்கமும் நம்ம அந்த அந்தமாரி மணி கொத்துட்டு இதே மெத்தடில் செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் செஞ்சுட்டேன் இப்போ ஒரு ரிங்ஸ் எடுத்துப்போம் அதை லைட்டாக விளக்கிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இந்த ஹூக்கையும் அதில் கொடுத்துக்கலாம் இப்போ டைட் பண்ணிப்போம் அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு பாருங்கள் ஒரு யாரையும் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் வளைச்சி விட்டோம்னா கீழே கொஞ்சம் வளைவாக இருக்கும் ரொம்ப சிம்பிளுங்க ஈஸியாக இருக்கும் அழகாக இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க அடுத்தது ரெண்டு முத்து வச்சுருக்கோம் ஃப்ளவர் கப் மூணு வச்சுருக்கேன் சின்ன சின்ன முத்து மணிங்க வச்சுருக்கேன் ரெண்டு ஹூக்கு ஒரு ஐபின் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ஐபின்னை லைட்டாக நம்ம அதை லூஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த இந்த முத்தை கொத்துக்கலாம் ஒரு மூணு முத்து கொத்துப்போம் கொத்துட்டு டைட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப சிம்பிள் தான் கொத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர் கப் ஒன்று எடுத்து கொத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய முத்துமணி அதுக்கப்புறம் மேலே ஒரு ஃப்ளவர் கப் மூண மாதிரி அதுக்கப்புறம் ஒரு சின்ன முத்து இதுக்கு மேலே ஒரு ஃப்ளவர் கப் அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு இதை வந்து நம்ம குக்கையும் கொத்துட்டு ரவுண்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்க ரோல் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கோங்க இப்போ கம்மல் ரெடி ஆயிடுச்சு இதுலேயே கலர் கலர் முத்து மணியும் நம்ம இதுமாரி கொத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்க பருவம் ரொம்ப சிம்பிளானது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க அதுக்கடுத்தது இது இது தாங்க அந்த குட்டி குட்டி முத்து இதில் கொத்துருக்கும் நமக்கு எவ்வளோ வேணுமோ யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த கம்பியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு எவ்வளோ தேவையோ அதை யூஸ் பண்ணிவிட்டு மீதி அந்த கம்பியிலே வச்சு கம்பியை முறுக்கிடுங்க அப்போ தான் உங்களுக்கு எதுவும் தொலையாத இருக்கும் ஏன்னா அந்த கம்பிலாம் ஒன்றோட ஒன்று ஒரு அசிடும் இப்போ பாருங்கள் நான் ஒரு ஹெட்பின் எடுத்துருக்கேன் இந்த தடவை ஹெட்பின் எடுத்துகிட்டு அதில் ஒரு சில்வர் பீட்ஸு ஒரு சில்வர் கலர் மணியை கொத்துக்குறேன் இப்போ வந்து எல்லா முத்தையும் அதில் கொத்துக்கலாம் அளவுக்கு நமக்கு அந்த கம்பியில் முத்து பிடிக்குதோ அளவுக்கு முத்து கொத்துக்கோங்க இதிலே இந்த முத்து ஒயிட் கலராக இருக்குது நிறைய ரெட் கலர் இருக்குது க்ரீன் கலர் எல்லா கலர்லேயும் இருக்குது நம்ம கலர் கலராகவும் கொத்துக்கலாம் இல்லை ஒரே கலராக ரெட் கலர் கொத்துக்கலாம் க்ரீன் கலர்ன்ட்டு நிறையவும் செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நிறைய க கொத்து வச்சு காட்டுற பாருங்கள் இப்போ பாருங்கள் கொத்துட்டோம் இதுக்கப்புறம் இதை நம்ம அந்த ஹூக்கையும் அதில் கோத்துட்டு ரவுண்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து அந்த ஹூக்கை அதில் கொத்துக்கலாம் கொஞ்சம் கேப் போடணும் எப்பவுமே நம்ம ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் போட்டு ஹூக்கு கோக்குற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சு ரொம்ப 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 ஈஸியானது இதுவும் இதுவும் எல்லாருமே செய்யலாம் கலர் கலராகவும் கொத்துக்கலாம் இல்லை நிறைய கலர்லேயும் கொத்து வச்சுக்கலாம் இதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் அடுத்தது நம்ம ரெண்டு ஹூக் எடுத்திருக்கேன் பாருங்கள் சில்வர் கலர் பீட்ஸு அதுக்கப்புறம் கிறிஸ்டல் மணி வந்து ரெட் கலர் வச்சுருக்கேன் அப்புறம் சின்ன சின்ன பீட்ஸ் வச்சுருக்கேன் கோல்டு கலர் இதுக்கு வந்து நான் ஒரு த்ரெட்டு எடுத்திருக்கேன் இது வந்து கியர் ஒயர்னு வாங்க இந்த ஒயர் வச்சுக்கோங்க அப்போ தான் கோக்குறதுக்கு நல்லா டைட்டாக இருக்கும் கட்டாகாது இதில் வந்து அந்த குட்டி பீட்ஸ் கொத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரெட் கலர் பீட்ஸ் கொத்துக்குறேன் திருப்பி அதிலேயே நம்ம இந்த கிறிஸ்டல் மணியில் கோத்துப்போம் கொத்துட்டு ஃபுல்லாக இழுத்து இந்த மொனையில் இழுத்து விட்ருங்க மாதிரி போடும்போது உங்களுக்கு இந்த கம்பி மாதிரி இருக்கிறதுனால இது வந்து சீக்கிரமாக கழலாது முடிச்சு போடுறத விட இது போல் மணியில் நம்ம சேஃபாக மாட்டிக்கிறது ரொம்ப சேஃபாக இருக்கும் மீதி அந்த ஒயர்லேயே இந்த மணியை மேலே கோத்துக்கோங்க ஒரு நாலு மணி நான் பாருங்கள் அந்த பேலன்ஸில் இருந்த ஒயரில் கொத்துட்டோம் இதுக்கப்புறம் அது வெளியில் வராது இப்போ நாலு மணி கொத்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த சக்கி பீட்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் ஒன்று கொத்துப்போம் அதுக்கு மேலே ஒரு சில்வர் மணி திருப்பி சக்கி பீட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கோல்டு பீட்ஸ் சுகர் பீட்ஸ்ன்னுவாங்க இந்த பீட்ஸ் கொத்துட்டு திரும்பவும் அந்த சுகர் பீட்ஸ் உள்ளே விட்டுட்டு ஃபுல்லாக அந்த நாலு நம்ம கொத்ததில் எல்லாத்துலேயும் இந்த ஒயர் எடுத்துகிட்டு வந்துடுவேன் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒயர் ஃபுல்லாக பிடிச்சி இந்த பக்கமாக எழுத்துக்கோங்க நம்ம கீழே நாலு மணி கோத்துருக்கோம் இது வந்து நடுவில் வரும் இந்த நாலும் கோத்தது நடுவில் ரெண்டு ஒயரும் சேர்ந்த மாதிரி வர்றதுனால உங்களுக்கு நடுவில் இருக்கும் இதை வந்து நல்லா இழுத்துட்டு நோற்றிக்கோங்க இது ரொம்ப ஈஸி இது ஊசிலாம் தேவையில்லை பாருங்க அவ்வளோதான் இதை வந்து நம்ம இதில் ஹூக்கில் கூத்துக்கலாம் இப்போ இதை மீதி இழுத்துட்டு டைட் பண்ணிக்கோங்க நல்லா டைட் பண்ணி மணியெல்லாம் நவுத்திட்டு டைட் பண்ணிங்கன்னா கரெக்டாக டைட் ஆகிடும் பாருங்கள் இது தனியாக அந்த மூணும் நம்ம பீட்ஸை சேர்த்தது தனியாக இருக்கும் இது தனியாக நாலு மணியும் ஒரு முத்தும் தொங்கும் அதே போல் இன்னும் ஒரு நாலு மணி நம்ம கொத்துக்கலாம் திரும்பவும் ஒரு ரெட் கலர் கிறிஸ்டல் மணி அதுக்கப்புறம் சின்ன அந்த கோல்டு பீட்ஸ் கொத்துட்டு திரும்ப இந்த முனையை வந்து நம்ம கிறிஸ்டல்லே ஃபஸ்ட்டு கோத்தோமே அதேமாரி கிறிஸ்டலில் கோத்துக்கோங்க கொத்துட்டு ஒரு மணியில் மட்டும் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இந்த கியர் ஒர் வந்து இந்த மணிலே நம்ம பக்கத்து மணியில் கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிட்டோம்னா அது சேஃபாக இருக்கும் திரும்ப கழிந்து வராது இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இது நான் ஒரு மணியில் மட்டும் நுழைச்சிட்டு இப்போ எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பாருங்கள் இது ஒரு மாடல் இதுவும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் இதுவும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்க அடுத்தது பார்க்கலாம் பாருங்கள் இதுக்கு நான் நாலு கிறிஸ்டல் மணி குட்டி குட்டி ஒயிட் கலர் மணி எடுத்துருக்கேன் முத்துமணி இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிறிஸ்டல் மணி ஒரு முத்து மணி ஒரு கிறிஸ்டல்ட்டு நாலு மணி நம்ம கொத்துக்குறோம் நாலு கிறிஸ்டல் மணி கொத்துக்குறோம் நாலு நடுவில் முத்துமணி இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி முடிச்சு போட்டுக்கலாம் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க நல்லா டைட் பண்ணிக்கோங்க எவ்வளோ டைட்டாக முடிச்சு போடுறீங்களோ அந்தளவுக்கு அந்த மணி ரவுண்ட் ஷேப்புக்கு வரும் பாருங்கள் நல்லா இழுத்துட்டு முடிச்சு போட்டுக்கோங்க இதுவும் ரொம்ப சிம்பிள் தாங்க முடிச்சு போட்டுட்டு டைட்டாக எழுத ஒரு ரெண்டு முடிச்சு கூட போடலாம் முடித்து போட்டுட்டு அந்த முனையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா டைட்டாக எடுத்துகிட்டு இந்த முனையை ஒயரை கட் பண்ணிக்கலாம் பருவ இந்த முனையை கட் பண்ணிப்போம் இப்போ இந்த முனை ஒயரில் தான் நம்ம மணி கோக்கப் போகிறோம் இப்போ ஒரு மூணு முத்து மணி கொத்துக்கலாம் ஒரு மூணு மணி கொத்துப்போம் கொத்துட்டு அந்த மணியை அந்த ஒயரோட முனையை வந்து நம்ம முத்து மணி கொத்துருக்கோம் இல்லையா பாருங்கள் இதில் கொத்துக்கலாம் இதில் கொத்து இழுத்துருங்க உங்களுக்கு இதே ஷேப் வந்துடும் பாருங்கள் திரும்பவும் கிறிஸ்டல் மணியில் கொத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு டைட் கிடைக்கும் இப்போ அந்த மணியில் ஒயிட் மணியில் கொத்துட்டு திரும்பவும் நம்ம ஒரு மூணு மணி கொத்துப்போம் கொத்துட்டு ஸ்கொயர் மாதிரி திரும்பவும் எடுத்துக்கலாம் பாருங்க கொத்துட்டு திரும்பவும் ஒரு மூணு முத்து மணி கொத்துக்கோங்க கொத்துட்டு நம்ம பழையப்படி அதே இதிலே விட்டு எடுத்துக்கோங்க எழுக்கும்போது கொஞ்சம் டைட்டாக இழுத்துக்கணும் இழுத்துட்டு அதே போல் நாலு மூளைக்கும் அதேமாதிரி எழுத்துட்டு வந்துடுங்க அப்போ உங்களுக்கு நாலு பக்கமும் இந்த ஒயிட் கலர் அழகாக ஸ்கொயர் மாதிரி வந்துடும் இப்போ வந்து ஒரு ரிங் எடுத்துக்கோங்க ஒரு ஒயிட் கலர் மணியில் இந்த ஹோலில் விட்டுட்டு ஹூப் மாட்டிட்டு டைட் பண்ணி மூடிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு மணிலே அந்த ஹூப் மாட்டிக்கணும் அந்த வளையத்தில் மாட்டிக்கோங்க மணியில் அந்த ரிங்கை மாட்டிக்கோங்க இப்போ அதை வந்து டைட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதுவும் முடிஞ்சிச்சு ரொம்ப 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 சிம்பிளானது உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்